இன்னையோட 20 நாளாக நமக்கு ஆல்போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்ருக்கு. தொடர் வெற்றி, கண்டிப்பாக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறோம். நேற்று நம்ம 2 இல்லை 7 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நீங்கள் வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் எந்தெந்த நண்பர்கள் நாளைக்கு வரும் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக சொல்லியிருந்தோம். 9-2 சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆல்போர்டில் நம்ம 2 நம்பர் தான் டார்கெட் பண்ணுவோம் எப்பயுமே, அதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருந்துட்டுருக்கு. நீங்கள் 2 நம்பருமே ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சின்ன லாபமாவது கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்ச மட்டும் ஆல்போர்டில் நாங்கள் கொடுக்குற நம்பர்கள் வருதான்றதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று நம்ம பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர்ஸில் 962 கொடுத்துருந்தோம். 962 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். யாராவது 962 பாக்ஸ் ட்ரை பண்ணி நல்ல ஒரு பிசி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு நமக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. டபுள்ஸ் பேட்டர்ன் இல்லாமல் நமக்கு டைரெக்டான பேட்டர்னில் வந்திருந்ததுனா இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய வின்னிங் எடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டு இருந்தால் சொல்லணும். 6-1 வேலை மறுபடியும் ஒரு நம்பிக்கை இருந்தது வரும் அப்படின்ட்டு அதனால தான் நம்ம அதை டார்கெட் பண்ணியிருந்தோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் 2-7 1-6 மேட்ச் பண்ணியிருந்தோம். அதே 4-9 மேட்ச் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி ஏபிஎஸ்சிபிசி மூணுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கும். மிஸ் பண்ணிட்டோம்னா சொல்லணும். யாராவது 4-9 2-7 ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு நமக்கு இதே மாதிரியே கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சார்ட் கேசிங்னா நம்ம டெய்லி சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். எந்த எண்கள்லாம் நமக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு அதே பேட்டர்னில் தான் இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த எண்கள் நாங்கள் முக்கியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருமோ அந்த எண்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய கேசிங்கை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு முதல் நாள் 11வது மாதத்தில் 2023 ஸ்ரீசக்தியுடைய லாட்டரியுடைய கெஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு ரிப்பீட்டட் எண்கள் மறுபடியும் வந்துட்டு இருந்தது. இப்போ நமக்கு ரிப்பீட்டட் எண்கள் வராமல் டபுள்ஸ் பேட்டர்னில் வந்துட்டுருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில எண்கள் நமக்கு ரிப்பீட்டட் எண்களாக மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். மறுபடியும் அந்த எண்கள் வருமானு நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கக்கூடிய நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்கள் நமக்கு மறுபடியும் ரிப்பீட்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய எண்கள் எதுன்றதை பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய எண்களோட நீங்கள் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சார்ட் கெஸிங்கை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எடுக்கலாம்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்த நம்பரில் 362 குழுக்களில் பாருங்கள், 325-587 இந்த பேஸ் தான் நாங்கள் டார்கெட் பண்ண போகிறோம். இதுலேருந்து நாளைக்கு வருமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது போன வாரம் நம்ம திங்கக்கிழமை சார்ட்லேருந்து எடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வரும்போது நம்ம இந்த ஒரு லைன் அப்லேருந்து தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுலேருந்து மேல் கீழே, அதாவது முன்னாடி வந்த நம்பர்களும் முன்னாடி நாள் வந்த நம்பரும் அதுக்கு கீழே வந்திருக்கிற நம்பர்களும் தான் நம்ம முக்கியமாக டார்கெட் பண்ண போகிறது. அந்த பேஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸிங் வருதான்றதை பாருங்கள். அப்படி வந்ததுன்னா அதுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் 4-2 9-2 அது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சார்ட் கெஸிங்கில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருந்தது. நாளைக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த பேட்டர்ன்லேருந்தே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா 4-5 முக்கியமான எண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 4-5 இல்லை 9-5 அப்படின்ற மாதிரி உங்களுடைய கெஸிங்கில் வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த மட்டும் நாளைக்கு நாங்கள் மறுபடியும் 4 இல்லை 9 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. சார்ட் கேசிங்கில் இந்த 2 எண்கள் எங்களுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டட் எண்களாக காட்டுற மாதிரி இருக்குது. உங்களுடைய கெஸிங்கில் 4 இல்லை 9 வருதா அப்படின்றத பாருங்கள். அப்படி வந்ததுன்னா 4-9 நீங்கள் மறுபடியும் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் மாதிரி தான் தெரியும். டபுள்ஸ் பேட்டர்ன் இல்லாமல் நமக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண்கள் நமக்கு 90% பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா நமக்கு டைரெக்டாக வரக்கூடிய நம்பர்கள் எல்லாமே இந்த பேஸில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கிறதுனால இந்த எண்கள் நாளைக்கு முக்கியமான எண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் இந்த 2 எண்களும் வருதான்றதை நீங்கள் உதவிக்கிறதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆல்போர்டில் 4-9 மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். உங்களுடைய கெஸிங்கில் 4-9 மறுபடியும் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய கெஸிங்கில் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸ் பேட்டர்ன் வந்ததுனாலே நமக்கு ஒரு சில நாட்கள் நமக்கு தடுமாறும். அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4 இல்லை 9 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு சின்ன கணிப்பு. உங்களுக்கும் 4-9 மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா மறுபடியும் 9 இல்லை 4 வருன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா 4 இல்லை 9 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
நாங்கள் டார்கெட் பண்ணி கொண்டு வர நம்பர்களும் இதுதான். மோஸ்ட்லி நமக்கு 90% இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 4-9 சேர்த்து பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து தான் ஏபிஎஸ்சிபிசியில் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் உதவிக்கு 2 தடவை பாருங்கள். உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் நீங்கள் அந்த எண்களை ட்ரை பண்ணி பாருங்கள். 4-9 நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் 40-45-90-95 04-55-09-59 இந்த எண்கள் தான் நாளைக்கு மறுபடியும் நமக்கு ரிப்பீட் நம்பர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய எண்களில் இது எடுத்து வருதான்றதை பாருங்கள். ஒருவேளை நமக்கு போன மாதத்துடைய பேட்டர்னே கண்டினியூ ஆச்சுன்னா, நமக்கு வந்த நம்பர்கள் தான் மறுபடியும் நமக்கு வரும்ன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வரும். போன மாதம் ஃபுல்லாகவே நம்ம 05 கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த மாதம் நமக்கு 05 அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 05 ஸ்ட்ராங்காக வருதான்றதை நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி வந்ததுன்னா 40-45-90-95 ஏபிஎஸ்சிபிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பி போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ 50 வந்ததுன்னா ஏபிஎஸ்சிபிசியில் 40-45-90-95 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 49 உங்களுக்கு பி போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுச்சுன்னா 04-54-09-59 இந்த எண்ணில் ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாங்கள் நாளைக்கு டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்களும் இதுதான். இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி பாக்ஸிங்லாம் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் இதே பேஸில் பாக்ஸ் எண்கள் வருதான்றதை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு டபுள் சென்கள் வருதுன்னா, இதுலேருந்து டபுள் சென்கள் நீங்கள் எப்படி பிரிக்கலான்றதை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் பிரித்து பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எண்கள்லேருந்து பாக்ஸ் எண்கள் பார்க்கும்போது சார்ட் பேஸிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 0-29-079-579 இந்த எண்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களாக இருக்குது. உங்களுக்கு 0 வந்ததுன்னா 0-29 இல்லை 0-79 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ரிப்பீட்டட் எண்கள் மறுபடியும் நமக்கு ரெண்டுமே வரும்னு தோணுச்சுன்னா 529 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நமக்கு ரெண்டுமே நமக்கு பவர் எண்களில் வரும்னு தோணுச்சுன்னா 574 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி எங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு கெஸிங்கை பொறுத்த மட்டும் நாளைக்கு நமக்கு 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 529-574 வருதான்றதை நீங்கள் உதவிக்கு 2 தடவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கக்கூடிய நம்பர்களும் நாங்கள் இதை தான் கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு 0 வச்சு வருது அப்படின்னா நீங்கள் 0 ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த 4 எண்கள் தான் நாளைக்கு மேக்ஸிமம் 90% வர்றதுக்கு வாய்ப்புள்ள நம்பர்களாக எங்களுக்கு தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் உதவிக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வந்ததுன்னா இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். 024-079-579-574 இந்த எண்கள்லேருந்து கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சார்ட் கெஸிங் பார்க்குற நண்பர்கள் வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி இன்னும் ஒரு வாரத்துக்கு மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா வீக்லி சார்ட்லேருந்து இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழம்பக்கூடிய நம்பர்களாக தான் இருக்கும். ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இந்த தடவை எல்லாமே மாறி வருது. அதனால் டெய்லி சார்ட்லேருந்தே உங்களுடைய கெஸிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு நம்ம சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறோம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.